Car van වලට රුපියල් 10000ක පෙට්‍රල්, යතුරු පැදියකට 2500ක ඉන්ධන. තෙල් ගන්න ඉන්දියාවෙන් තවත් ඩොලර් බිලියනයක් ලැබෙන ලකුණු. என்னுடைய நாட்டின் அன்பான மக்களே, நான் சொல்றது இவ்வளவுதான். நீங்க உங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு கொண்டு வீட்டுல இருக்கிறது உங்க குடும்பத்துல வச்சிருக்க உண்மையான அன்புதான் காரணம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனா மறந்துடாதீங்க, நாங்க எல்லாரும் இப்படி வீதியில இறங்கி நிக்கிறது உங்க குடும்பத்து மேலையும் எங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கிறது தான் காரணம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய அன்பான குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்றா முதலாவது எங்களுக்கு நாடு ஒன்று மிச்சமா இருக்கணும். அந்த நாட்டை காப்பாத்ததான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்துறோம். இது இந்த நாட்டை நேசிக்கிறதால, இந்த நாட்டு மக்களை நேசிக்கிறதாலதான் நாங்க சரியா இன்னோட 71 நாட்கள் இந்த அன்பை இந்த நாட்டு மக்களுக்கு காட்டி இருக்கிறோம். அதாவது இந்த நாட்டுல அன்பு இருந்தா முட்டாள்தனமான எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த அன்பையை எடுத்துக்கொண்டு எங்களோட இணைஞ்சு கொள்ள சொல்லிதான் நாங்க அன்பா கேட்கிறோம். இதுதான் உண்மையான மக்கள் போராட்டம். எங்க உங்களோட உரையை நிறையா பேர் ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. அப்படியா? அப்படி போத்திருந்த நல்லா. எங்க ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் இறக்கு தெரிந்த இந்த ஆர்கனைசிங் கமிட்டியிலையும் கதைச்சிருக்கிறாங்களாம் என்று போனாங்க மச்சான். அது என்ன நல்ல. யார்டா அது? முதல்ல அதை ஆன்சர் பண்ணும், எதுவும் அவசரம் தெரியல. இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, பிறகு ஆறுதல் எடுக்கிறேன். இதுன்னா நல்லா இருக்கு. இதுண்டா திரும்ப எழுத வேணும் கசா? இதை கொஞ்சம் பாருண்டா. நீ போய் மாக்க பெண் ஒன்று எடுத்துட்டு வா, நாங்க திரும்ப எழுதுவோம். நீங்க சாப்பிடவும் இல்லை தானே, போய் சாப்பிடுங்க. செல்லம், நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஏன் நான் போராட்டத்துக்கு வரக்கூடாதா? நான் கேக்குறேன், இந்த நேரத்துல ஏன் நீங்க இங்க வந்தீங்க? ஏன் நான் ஞானாக்கட்ட நேரம் பார்த்துட்டா வரணும்? விசர்க்கதைக்க வேணாம் செல்லம், எனக்கு இங்க வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன அவமானப்படுத்தணுமா? ஆ ப்ளீஸ், இது சண்டை பிடிக்கிற நேரம் இல்லை. நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், இதுக்குள்ளே எங்களோட பிரச்சனையை பற்றி கதைக்க முடியாதுன்னு. எனக்கு கொஞ்சம் காலம் வேணும். நல்ல பிள்ளை மாதிரி இதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்களே. ஏன் நான் சொல்றதை விளங்கிக் கொள்றீங்கல்ல? நாங்க இப்ப எங்கட விஷயங்களை கதைக்கிறது? சரி, முடியும்னா ஃப்ரீயா இருக்கிற ஒரு நாளை சொல்லுங்க, நான் வீட்டாக்களோட இதை தீர்த்துக் கொள்றேன். சும்மா பிராக்டிக்கல் இல்லாத விஷயங்களை கதைக்க வேணாம். நீங்க 2 வருஷ காலமா இதான் சொல்றீங்க. நீங்க ஒரு நாள் எந்த பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் கதைச்சது இல்ல, எங்கட பிரச்சனையும் கதைச்சது இல்ல. நாட்டு பிரச்சனை உங்களுக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. ஆனால் அந்த ஃபேஸ்புக் லைவ் போகிறதுக்கு மட்டும் 20-30 நிமிஷம் இருக்கு. இதை கேளு, எனக்கு அம்மாக்குமா அப்பாக்குமா அண்ணாக்கும் இப்படி போய் சொல்லி சொல்லி போதுமெண்டா ஆகிட்டு, நீ ஏன் இந்த பிரச்சனையை விளங்கிக் கொள்றீங்க? இல்லை, நீங்க சொல்றது எனக்கு விளங்குது. ஆனாலும் எங்களுக்கு விருப்பமான எதையும் செய்யக்கூடிய நாட்டிலே நாங்கள் வாழ்றோம். ஏன் நாங்கள் சொல்ற விஷயங்களை வீட்டில் இருக்கிறவங்க மக்களுக்கு விளங்குது? இதுதான் வாய் தேய வரைக்கும் சொன்ன இந்த நாட்டை விட்டு போவோம்ண்டு, அது கேட்க இல்லையே. அப்படி போயிருந்தா சிறப்பா எங்களுக்கு விருப்பமான முறையில அழகா வாழ்ந்துருப்போம். குடும்பத்தார் அப்படியே ஒரேடியா கைவிட்டு எப்படி வெளிநாடு போறது? உங்களுக்கு அம்மா அப்பா மேல கூட பாசம் இல்லையா? ஏன் நீங்க இவ்வளவு சுயநலமா இருக்கிறீங்க?
இப்படி தன்னலம் இல்லாம இருக்கிறீங்க? இந்த போராட்டத்தை நடத்தினா உங்களை இந்த நாட்டு மக்கள் அன்ப வரவேற்பாங்க என்று நினைச்சு கொண்டா இருக்கிறீங்க? அப்படியே நினைக்கிறீங்க, வரவேற்க மாட்டாங்க, பழி வாங்குவாங்க. உங்களுக்கு இன்னும் இது விளங்காதது எனக்கு சரியான கவலை. நீங்க இந்த நாட்டில் வாழ இல்லையா? இந்த நாட்டில் ரெண்டு மாசமா நடக்கிற விஷயங்களை நீங்க காண இல்லையா? இப்ப இதுதானா நீங்க எதிர்பார்த்த கண்டறியாத சிஸ்டம் சேஞ்ச்? சரி, அப்ப நீங்க இல்ல, நான் இன்னும் கதைச்சு முடியல, நல்லா கேளுங்க. நான் இந்த வாழ்க்கையில அதிகமாகவும் முதலாவதாகவும் நேசிக்கிறவங்க இந்த அம்மா, அப்பா, அண்ணா, நீங்க. நாங்க எங்களை நேசிக்காட்டி எங்களுக்கு ஒரு நாடு இருந்த என்ன பிரயோசனம்? அப்ப சொல்லுடி, உனக்கு எனக்கு ஏதாவது செய்யறது என்றாலும் நாடு ஒண்ணு மிஞ்சிருக்க தேவையில்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஃபிலிம் வேலையோட பா கதைக்கிறதாக்கு ஆர்கனைசிங் கமிட்டில உங்களை வர சொன்னாங்க. எனக்கு 5 நிமிஷம் தாங்க, நான் வரேன். செல்லம் செல்லம். எனக்கு தெரியும் நீ இப்ப என்ன நினைக்கிறேன். நீ நினைக்கிற நாங்க இங்க இருந்து நல்லா ஜாலியா இருக்கிறோம். கண்ணை திறந்து இந்த மக்களோட முகத்தை நல்லா பாரு. ஒழுங்கான சாப்பாடு இல்லாம, நித்திரக்குள்ள இடம் இல்லாம, வெயில்ல காஞ்சி கருகி, மழையில நனைஞ்சி, கழிவற கூட இல்லாம, அந்த அளவு என்ஜாய்மெண்ட் தான் இந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. அதை தெரியத்தான் நல்லா பாரு. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருந்தா நல்லா யோசிச்சு பார்த்து புது கண்ணோட இதை பாருவே. உன்னோட கண்ணு முகத்துல இருக்கிற இடைவெளியை நிரப்புறதுக்கு இல்ல. சாரி, எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. சாரி. நான் சொல்லட்டா? அந்த ஒண்ணு சொல்லப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு, புடிச்சிட்டேன். முதல்ல காது பிடிச்ச ஆளுக்கு மற்றவங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அப்ப நீ இப்ப எனக்கு வாங்கிட்டா? நான் தான பிடிச்சிட்டேன். நான் பிடிச்சிட்டேன். சரி, நான் மறுபடியும் பிடிச்சிட்டேன். ஆ சரி, நீங்க தான். சரிதானே? சரி. வேணோ வேணோ விழுந்துருவே. நாங்க ரெண்டு பேரும் இதை நிறுத்தோம் என்று சொல்ல வந்தீங்க. உண்மைதான், நாங்க ரெண்டு பேரும் போனது ரெண்டு பாதையில். நீங்க என்னால காலத்தை வீணாக்கி உங்களோட வாழ்க்கையை சூனியமாக்க வேணாம். உங்களுக்கு விருப்பமான முடிவு எடுங்க. வேற எதை நிறுத்தினாலும் என்னால் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியாது. சாரி, என்னால் உங்களுக்கு 2 வருஷ காலம் வீணாக இருந்தா. உண்மையிலே சாரி. மற்றது இந்த நேரத்தில் அதை சொல்றதுக்கும் சாரி. சாரி. அதை சொல்லிட்டு போக தான் நானும் இன்னைக்கு வந்தேன். ரெண்டு பேரும் ஒரு நாளும் உண்டா இருந்தது இல்லை. இப்ப புதுசா பிரிஞ்சு போறதுக்கு ஒன்றும் இல்லை தானே? நான் புறப்படுறேன். பாய். போராட்டம் வாழ்க. Thank you.
பொய் இல்ல முட்டாள், சத்தியமா நீங்க சொல்ற அந்த முறைக்கு தான் நான் உண்மையாவே விருப்பம். உண்மையோட வாழும் போது மனசு பெரிய ஆறுதல உணரும். அன்பு செலுத்துற ஆக்களுக்காக நீங்க போராடக்குள்ள அந்த அன்பு ஒதுக்கிட்டு போறது எப்படி? போராட்டத்துக்கும் பிறகு அன்பு மிச்சம் இருக்கணும், அந்த அன்புக்கு இந்த நேரத்துல பக்க பலமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். உண்மையோட வாழும் போது மனசு பெரிய ஆறுதலை உணரும், அதுதான் தானே? வெல்லுவோம்.